வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றிக் கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இனியும் சுவை, தமிழ் பசும் நெய். சினிமா சினிமா ஹாப்பி பர்த்டே யாருக்கு? இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல இப்பா பயங்கர காமெடி. இது பழைய அப்ப கண்ணுக்குடி பர்த்டே ஏதாவது வந்துச்சுன்னா அது உனக்கு வச்சுக்கோ. பழைய ஜோக் தான். இருந்தாலும் இதை வந்து இன்னும் நிறைய பேர் நிறுத்தாம இருக்காங்க. எனக்கு மாட்டு பொங்கல்னால இதான் ஞாபகத்துக்கு வரல. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பிஞ்சா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் ஓகே சாரி. வேற ஏதாவது புதுசா யோசிக்கும். சரி, விக்னேஷ் சிவனுடைய படம் அடுத்தது. அஜித் படம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வசூலை பத்தி பின்னாடி பேசுவோம். விக்னேஷன் அடுத்த படம் வந்து அஜித்தோட தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. லைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து விக்னேஷ் சிவன் பண்ண போகிற படம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் அதிக பட்ஜெட்டில் பண்ணது வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் தான் கொஞ்சம் அதிகபட்சமான பட்ஜெட் படம். ஆப்வியஸாக அஜித்தோட சம்பளமே 100 கோடின்னு சொல்கிறாங்களே, அப்போ இந்த படம் தான் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். இல்லை, அஜித்தோட சம்பளம் 100 கோடின்றது தெரிஞ்ச விஷயம்தான். 100 கோடி அதனால தான் வந்து அந்த படத்தை வந்து வேற ஒருத்தர் கொடுத்த டேட்டை வந்து மாற்றி கொடுத்தாருன்றத பற்றிலாம் நம்ம பேசியிருப்பேன் ஏற்கனவே. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டே வந்து அஜித் சம்பளம் இல்லாமல் 150 கோடி கிட்ட செலவு பண்ண போகிறாங்கன்னா சமாட்டம் வரும். 250 crores இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து ஆகுது. ஏன்னா இந்த படத்துக்கு மேலே இப்போது துணிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பிறந்த சிறந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து யோசனை இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விக்னேஷன் வந்து இந்த ராம் காம் ரொமான்டிக் காமெடி படங்கள் தானே எடுத்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் அவருக்கு அழகாக ஒர்க் அவுட்டும் ஆகுது. அப்படின்னும் போது இந்த படம் ஆக்ஷன் படமாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. பட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த பூவெல்லாம் உன்வாசம் அந்த காலத்துலலாம் ரொம்ப ஜாலியாக கலகலப்பான படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரெண்டு ஹீரோயின்ஸ் சொல்றாங்க, சந்தானம் வேற இருக்காரு. அப்படின்னும் போது ஒரு ஜாலியான அஜித் இந்த படத்துல பாக்கலாம். பட் எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்குது வித்தியாசமான ஒரு அஜித் பார்க்கறதுக்கு. கூடவே ஆக்ஷன் கூட வந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து இப்போ சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது பிப்ரவரி மாதம். இந்த படத்தோட கதை வந்து பாம்பே பெஸ்ட் கதையான். ஸோ அதனால பாம்பேல தான் ஆப்வியஸாக ஷூட் பண்ண போறாங்க அடுத்த ஷெட்யூல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இங்கே ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ பாம்பே, அஜித்குமார், பெரிய பட்ஜெட் படமா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த துணிவுல கூட பாருங்க, மஞ்சு வாரியர் இருந்தோன்னா சரி, மஞ்சு வாரியருக்கு ஒரு பயங்கரமான ஃபிளாஷ்பேக் வச்சுப்பாங்க. பார்த்தா அவங்கள வந்து அப்டமன்ல குண்டு வாங்கிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடில் போயிது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிருந்து அனாட்டமிக் கிளாஸ் நடக்கிற அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோயினா இருக்காங்க அதுல. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு துணிவான ஒரு பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? என்னமோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு ஒரு ஜாலியான படம் தான் வேணும் அப்படின்னு தோணுது. ஸ்டில் சங்கமித்ரா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். சுந்தர் சி தான் வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. அது வந்து சங்கமித்ராவா இல்ல வந்து வேற ஒரு கதையா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து போயிட்டு இருக்கு. பட் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய கதை அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் அதில் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி, ஆர்யா அவங்கலாம் நடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. நடுவில் நம்ம சொல்லியிருந்தோம் இவங்களோட சம்பளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறாங்க, அதனால தான் அவங்களாம் மறுபடியும் நடிக்கலை அப்படின்னு. பட் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த படத்தில். ஆமாம், சம்பளத்தை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கால் ஷீட் பிரச்சனை தான். ஸோ இப்போ 3 படங்கள் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வருஷமே ஃபுல்லாக அவருக்கு வந்து அவரோட இந்த படத்துக்கான ஷூட்லேயே போயிடும். அவர்னா அப்புறம் 2024 வரைக்குமே, ஐ மீன் அந்த அடுத்த வருஷம் வரைக்குமே அவர் கொஞ்சம் பிஸி தான். அதனால வந்து இந்த படத்துல வந்து இப்போ நடிக்கிறது இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து அவர் வந்துட்டாராம். அண்ட் சுந்தர் சி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர் 2 படம் பண்ண போறாராம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சங்கமித்ரா வந்து ஒரு பாட்டு தான் எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் அடுத்த பாட்டு அப்படின்னு. அதனால அது இல்லை, இன்னொரு படம். ஸோ 2 படம் அப்படின்னும் போது அரண்மனை பார்ட் 4 அப்படின்றாங்க அந்த படம். அரண்மனை பார்ட் 3 பெரிய
அளவுக்கு ரசிகர்கள் வரவேற்பு இல்லையே. ஆனா வசூல் ரீதியா அந்த படம் வந்து நல்ல ஒரு நல்ல முதல்ல வியாபாரம் பண்ணிட்டாங்க. அந்த படம் வந்து தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா வியாபாரமும் நடந்து போச்சு. லாபகரமான படம் தான் அந்த தயாரிப்பாளருக்கு. பட் இப்போ ஃபோருக்கு எப்படி பண்ண முடியும், ஏன்னா இந்த படமே ப்ரீ ப்ரொடக்ஷனே பெரிய அளவுக்கு வேலை செய்ய கட்டாயம் இருக்குது இந்த படத்துக்கு. அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய செட்டப் இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்கு நடுவில் அரண்மனை ஃபோர் வந்து அவர் ஜஸ்ட் எக்ஸர் எடுத்துட்டு வச்சிங்களா, அவர் அவருக்கு ஹேண்டியான பட் இருந்தாலும் எப்படி ஒத்து வரும் ரெண்டு படம். கரெக்ட் தான். ஆக்சுவலி இப்போ இந்த படத்துக்கு சங்கமித்ரா பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தை பொறுத்த வரைக்கும் 7 மாதம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனே நடக்க இருக்குதான். ஸோ அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்காரு. அப்படின்னும் போது இவர் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கும் இவர் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், ப்ரொடக்ஷன் சைடு எப்படி அதை ஒத்துப்பாங்க அப்படின்லாம் கேட்கும்போது அதுலேயும் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லைக் அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம், அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால இது ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். துணிவு படத்தை வந்து அடுத்த படத்தை வந்து நம்ம விக்னேஷ் டைரக்ட் பண்ணது பேசணும் இல்லையா, துணிவுக்கு அப்புறம் அஜித் நடிக்கிற படம். அந்த படத்துக்கு வந்து அடுத்த படத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் டைரக்ட் பண்ணுறதுனால அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தியேட்டருக்கெல்லாம் போய் வந்து நயன்தாரா போய் படம் பார்த்துருக்காங்க. சபரிமலைக்கு போகும்போது எல்லா கணவன் கோயிலுக்கு போகும்போது மனைவி பண்ற விஷயம் தானே, எதுவுமே வெளியாகல. அவங்க தியேட்டருக்கு போன போட்டோஸ் எல்லாம் வந்தது. இப்போ சபரிமலை அப்படின்னும் போது டூ பர்சனலா இருக்கலாம் மாதிரியான, ஆனா சபரிமலைக்கு போகும்போது அனுப்பிச்சு வைப்பாங்க பாருங்க. இப்ப எவ்வளவு இதே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு காதல் பாருங்க, சபரிமலைக்கு போகும்போது அனுப்புறான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கல்யாணம் நான் போனதுக்கு அப்புறம் புஸ்கு நான் கொண்டாடி வேலை தான் என்ன அப்போ அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன். இதுதான் இந்த இதெல்லாம் லவ் பண்றதே இருக்கிறது. நிறைய பேர் உன்னால கல்யாணமா பண்ணிக்காம லவ் பண்ணிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க வேணான்றீங்க, நல்ல அட்வைஸா எடுத்துக்கிறேன் இந்த பொங்கல் அன்னைக்கு நானு. அப்புறம் தமிழ்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆன மாதிரி தெலுங்குல வந்து ரெண்டு படம் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, அது வந்து ஒரு நாள் ஒரு படம் முன்னாடியும் அடுத்த நாள் ஒரு படம் வந்துருக்கு. அது அந்த ரசிகர்களை வந்து வால்டர் வீரையா ஒண்ணு, அப்புறம் வீரசிம்மாரெட்டி பாலகிருஷ்ணா படத்துக்கு பேர் அது பாலையா படம். சமசா கொள்ள ரொட்டின்னு சொல்லுவீங்க போல, எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா வந்து பாலையா படம் புதுசா வந்திருக்க படத்தை நம்ம வந்து கொண்டாட்டமா பாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். என்னன்னா ஆஸ் யூஷுவல் படம் வந்து பாலையா படம் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஓப்பனிங், கொஞ்சம் நஞ்ச ஓப்பனிங் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அகண்டான ஒரு படம் எடுத்து அது கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி போற வர இடத்துலலாம் ஒரு பெரிய கோலாகல கொண்டகண்டமாகி அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் வர்றதுன்றதுனால வந்து இந்த படத்து மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். தோ அந்த படத்தை கலாச்சி பயங்கரமா மீம்ஸ் ஓடி லெஜெண்ட் படம் மாதிரி அங்கே அப்படி கலாய்ப்பாங்க, பயங்கரமா கலாய்ச்சாலும் கூட அந்த வெற்றிக்கு அப்புறம் வரக்கூடிய படம் மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த படம். ஸோ இப்போ தெலுங்கு அது வந்து 12ஆம் தேதி இருந்துச்சு, 11ஆம் தேதி வந்து வால்டர் வீரியா வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் வந்து வாரிஸ் வந்துச்சு. அது வால்டர் வீரியாவும் ஓரளவுக்கு நல்ல ஓப்பனிங்காக கிடைச்சிருக்கு. ரெண்டு படத்துக்கான டாக்ஸும் நல்லா தான் இருக்கு, மிக்சடான டாக்ஸ் தான் இருக்குங்க ஆந்திராவில். பட் இந்த பாலையா படம்ன்றது வந்து மிகப்பெரிய ஓப்பனிங், செம்ம ஓப்பனிங்காக இருக்குது. இப்போ வால்டர் வீரியாவை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு மீம்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். என்ன வீம்ஸ்னா வந்து அந்த படத்தில் வந்து சத்யராஜ் நடிச்சிருக்கிறார். சரி, சத்யராஜ் வந்து சிரஞ்சீவிக்கு அப்பாவும் அது அதுதான் வந்து பயங்கர மீம்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படா ஃபிளாஷ்பேக்கில் வந்து சிரஞ்சீவிக்கு அப்பாவா வரலாம் அவரு, படம் பார்க்கல பார்த்துட்டு நானும் வந்து அதை என்ஜாய் பண்றது சொல்றேன். இந்த ரெண்டு படங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலயுமே வந்து ஒரு நல்ல ஒரு வசூல் தான். ஒரு கோடி ரெண்டு படமே வந்து வசூல் பண்ணிரோம் அப்படின்னு சொல்றாங்க. லிமிடெட் தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிருது. ஏன்னா இங்க நம்மளுக்கு ரெண்டு பெரிய படங்கள் இருக்குல்ல, நம்மளோட போட்டி போட்டு அவங்க அப்படி போட்டி போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி. அதே போல வந்து 14ஆம் தேதி இன்னைக்கு வாரிசு டூ அங்க ரிலீஸ் ஆச்சு. வாரிசு டூ ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ட்விட்டர்கள் எல்லாம் நிறைய ட்விட் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துலேயும் 4 வரிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ட்விட் ஓடி இருக்குன்னா இந்த 200-300 ட்விட்லேயும் வந்து ஒரே வரிகள் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பெய்ட் ரிவ்யூக்கு ஒரு அளவு இல்லையாடா, அவங்களுக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு டீம் ஓடிட்டு இருக்கு, பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க.
பட் இதில் கலாய்ச்சிட்ருக்கிற போது இங்கே உடனே நம்ம வந்து பேச போகிற விஷயம், தமிழ்நாட்டில் வந்து எந்த படம் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு துணிவு, ஐ மீன் பொங்கல் வின்னர், ரியல் வின்னர் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாட போகிறான்னு. ஆமாம் ஆமாம், வாரிசு படத்துக்கு வந்து சக்ஸஸ் மீட் நடக்குது இன்னைக்கு மதியானம். நடிகர் விஜய் தவிர மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. நீங்கள் மீம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு நான் பார்த்த ஒரு மீம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஓகே ஓகே, வாரிசு படத்தை பற்றி தான் மீம் தான், எல்லாம் ஓகே. எந்த சீனுக்கு தமன் அழுதாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தியேட்டர்ல பயங்கரமா அழுதுருந்தாருல. ஆனா வந்து உண்மையான விஷயம் என்னன்னா, படத்தை பத்தி ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருந்தாலும் சரி, அஜித் படத்து வந்து ஒரு ஒரு ஹைப் இருந்தாலும் சரி, ரெண்டு படமுமே தமிழ்நாடு எங்கும் வந்து முதல் நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அது ஆட் டே, அது வியாழன் வெளியில் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிது, மல்டிபிளக்ஸ் இல்லாத இடத்துல குறைஞ்சிது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி இன்றைய டேட் வரைக்கும் வந்து தாறுமாறான ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ரெண்டு படமும் ஹாலிடேஸில், ரெண்டு படமுமே எல்லா இடத்துலையும் டிக்கெட் இல்லை, வாண்ட் ஆஃப் அடைய வாண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் தான், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது டிக்கெட்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்றைக்கி ரெண்டு நாள் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த படத்தோட அவுட்புட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து எது சொன்னாலும் வந்து இந்த படத்துக்கு நல்லது கெட்டது நாடுறதோட வர வசூலை வந்து அள்ளி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா தேட்டரும் வந்து நல்லா ஃபுல்லாகிட்டு இருக்கு, ரெண்டுமே சீரான வசூலில் தான் இருக்குது. இவங்க ஜாஸ்தி இவங்க கம்மின்ற மாதிரி நம்மளால் இப்போதைக்கு கால்குலேட் பண்ண முடியாது, சீரான வசூல் தான் இருக்குது அப்படின்னு. தேட்டர்ஸும் வந்து அப்படின்னா ரெண்டு தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒன்று சின்ன தேட்டர், ஒன்று பெரிய தேட்டர்னா, ஒரு ஷோ வாரிசு இதில் ஓடிச்சுன்னா சின்ன தேட்டர் துணிவு அதில் ஓடும், அடுத்த ஷோ வந்து இங்கே வந்து சின்ன பெரிய தேட்டர் துணிவு வரும், அது வந்து இப்போ சின்ன தேட்டர். இப்படி தான் வந்து தேட்டருக்காரங்களும் வந்து ஈக்குவலாக அக்கமடேட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரில் இருக்கிற ஊரில் மட்டும்தான் ஒரு மொத்தமாக போகிறாங்க. அதுவும் சில ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போடா ரெண்டு ஷோ துணிவு ரெண்டு ஷோ இதுன்னு போட்டிருக்காங்க நிறைய ஊரில். ஸோ இன்னைய டேட் வரைக்கும் going strong both the film நாளைக்கு அப்புறம் தான் தெரியும், because படம் நல்லா இருக்கு, நல்லா விமர்சனம் நல்லா இருக்கு, இதெல்லாம் தாண்டி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படமும் going strong. ஆனா நாளைக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்னா வீக் டேஸ் ஐ மீன் வர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகுதுல, அதனால அதுக்கு அப்புறம் வந்து என்ன நிலவரும்னு சொல்லிருவோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.